வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்கூல் பள்ளிக்கூடம் அதை பற்றி வேற கேட்டுட்டீங்க. மனசெல்லாம் புண்ணாக இருக்குங்கிற மாதிரி ஹோம்ஒர்க்கு, மேத்து, எக்ஸாமு, குச்சியடி, நீல் டவுன் அனுபவிச்சுக்கிட்டு அந்த வருஷ கடைசியில் வர்ற ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் பாட்டு என்ன, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த ஆட்டம் என்ன, அந்த நாளுக்காகவே ஸ்கூலுக்கு போகலாங்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம்ல. ஆனால் பாட்டு டான்ஸ்க்காகவே ஒரு ஸ்கூல் இருந்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். மாசா கெத்தா ஓஹோ என்ன இருக்கும்ல. அப்படி ஒரு ஆர்ட் ஸ்கூல், அப்புறம் அதை உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸை பற்றின கதை தான் ட்ரீம் ஹை சீசன் 1. சீசன் 2 கூட வந்திருக்கு, ஆனால் சீசன் 1-ஓட கம்பேர் பண்ணும்போது தேராது. சரி, கனவுக்குள்ளே போவோமா? கிரின் ஆர்ட் ஸ்கூல், அதோட பிரசிடெண்ட் பல செலிப்ரிட்டிஸை உருவாக்கின தெளிவான வைஸ் மேன். அவரோட ஐடியாஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக யோசிக்கிற ஒரு வைஸ் பிரசிடெண்ட். அவருக்கு தான் பிரசிடெண்ட் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ரொம்ப நாளாக வெளிநாடெல்லாம் சுற்றிட்டு திரும்பி வர்ற பிரசிடெண்ட்டு ஸ்கூலில் ட்ரெயினிங்கிற பேரில் ஸ்டூடெண்ட்ஸை புழிஞ்செடுக்கிறத பார்த்துட்டு, இந்த வருஷம் நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆடிஷனை நானே ஜட்ஜ் பண்ணுறேன் அப்படின்னும், அது ஓப்பன் ஆடிஷனாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. அதாவது உள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியில் குறும்படம் பார்க்க முடியும் எல்லாரும். இப்போது இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிற 6 ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். கோஹேமி, வெரி டேலண்டட் சிங்கர், கிளாசிக்கல் மியூசிக்கில் பெரிய ஆளாக ஃபாரினில் ஒரு ஜூலியார்னு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறா இருக்கிற இவளோட அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபெயில் ஆக கடனெல்லாம் அடைக்க அவள் இந்த ஸ்கூலில் ஆடிஷன் எடுக்க வேண்டிய நிலமை. அவளோட ஃப்ரெண்டு யும் பெக்கி, எப்பவும் கோஹேமி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிற இவளுக்கு டேலண்ட் கம்மினாலும் சிங்கர் ஆகணும்னு ஆசை. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிஷனில் பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு ஆரம்பித்து பாடி முடிக்க நம்ம பிரசிடெண்ட்டு, சாரி உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பாஸ்ன்னு சொல்ல, யும்பெக்கி இல்லை இல்லை எங்கள் ரெண்டு பேரையும் பாஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு பேர்த்தையும் ஃபெயில் பண்ணிடுங்கன்னு சொல்கிறா. ஆனால் கோஹேமி, இவரோட சேர்ந்து நான் என்னாலலாம் ஃபீல் ஆக முடியாது, என்ன பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்கிற யும்பெக்கிக்கு ஷாக். அப்போது பிரசிடெண்ட்டு, இல்லைம்மா யும்பெக்கி தான் பாஸ்ன்னு சொல்ல, எதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ண தெரியுமா, இவள் ஒன்றுமே இல்லை, என்னை ஃபாலோ பண்ணி வந்தவ அவ்வளோதான், நான் ஃபஸ்ட் கிளாஸு அவள் தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறான். அமைதியாக கேட்டுட்டு சிரிக்கிற பிரசிடெண்ட்டு, சரி உனக்கு இன்னொரு டெஸ்ட்டு வைக்கிறேன், ஆனால் ரிசல்ட் மாறப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்ப ஈஸியாச்சு, எல்லாருக்கும் தெரியுமே, எதுப்போ இவர் வாசிக்கிறாருன்னு மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் யோசிக்க எல்லாரும் நெஞ்சு படபடக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளே பண்ணிவிட்டு நான் ரெண்டு பீசஸை மிக்ஸ் பண்ணி வாசித்தேன். ஒன்று கர்ஷ்வினோட சம்மர் டைம், இன்னொன்று என்னான்னு கேட்க அத்தனை பேருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்க, கோஹேமிக்கு ஆன்சர் தெரியலை. ஸோ ரிசல்ட்டும் மாறலை, எல்லோருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த அந்த ரெண்டு பேரும் அப்போ இருந்து எனிமீஸ் ஆகுறாங்க. உனக்கும் எனக்கும் பகை பகைதான்னு பல்ல கடிக்கிறா யும்பெக்கி. சிங்கூக், டான்ஸ் ஆட ரொம்ப பிடிச்ச இவனோட அப்பா ஒரு பெரிய புள்ளி, ஆனால் பிரச்சனையால் வீட்டை விட்டு வெளியில் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காரு தலைவர். ஃப்ரெண்டு கூட ஆடிஷன் வந்த இவர் ஃப்ரெண்டுக்கு வயிறு கலக்குதுன்னு அவன் டாய்லெட் போயிட, அவன் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு ஆடிஷன் ரூமுக்குள்ளே போய் நான் பெரிய ரவுடின்னு பிரச்சனை பண்ணுறாரு சார். அடுத்து கிம் பில் சூக், ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகிற குழந்த மாதிரி சூஷி ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு பாட வர்ற அவ ஒரு அபாரமான சிங்கர். என் பாட்டுக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு பாடுற அவ ரொம்ப ஃபேட்டாக இருக்கா. நல்லா பாடினாலும் ஃபீல்டில் நிற்க அழகும் தேவைப்படுங்கிறதால மற்ற ஜட்ஜஸ் யோசிக்க பிரசிடெண்ட் அவளை பாஸ் பண்ணிடுறாரு. அடுத்து ஜேசன், ஃபாரில் இருந்து வந்த அவன் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வர அளவுக்கு ஜெகஜால கில்லாடி. கடைசியாக சொங் சம்தோங், தலைவர் கிராமத்தில் கோணி பையில் துணி தைச்சு போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் பாடுறாரு. ஃபேஷன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு ட்ரெண்டியானவர். யும்பெக்கி, கிம்பில் சூக், ஜேசன் இவங்களோட சேர்த்து 97 பேரை செலக்ட் பண்ணுற டீமுக்கு கோஹேமி, சிங்கூக், சொங்சுந்தோங் இவங்க மூணு பேரையும் ஸ்பெஷல் அட்மிஷனில் சேர்த்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுற பிரசிடெண்ட், அவங்க மூணு பேரையும் ட்ரெயின் பண்ண அந்த ஸ்கூல்லையே எல்லாரும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணுற, பர்ஃபார்மன்ஸ் ரேட்டே இல்லாமல் இருக்கிற கங்கோஹியோக் டீச்சரை அசைன் பண்ணுறாரு. நானா
நானா ஏன் எதனாலான்னு யோசித்தாலும் வேறு வழி இல்லாமல் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு தன் டீச்சர். ரொம்ப டேலண்டடான டீச்சர்ஸ் ட்ரெயின் பண்ணுற அந்த பசங்களோட இவங்க எப்படி கம்பீட் பண்ணுறாங்கங்கிறதையும் அதில் அவங்களுக்குள்ளே வர்ற நட்பு சண்டை காதல் எல்லாத்தையும் இசையாக சொல்லியிருக்காங்க ட்ரீம் ஹை டீம். வெரி இன்ட்ரெஸ்டிங் ட்ராமா. விக்கி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ட்ராமாக்குள்ள இந்த ட்ராமா அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் நேச்சிங்கு கே ட்ராமா யூடியூப் சேனல். கம்சாமிதா.